higher secondary வந்து 35 செக்ஷன் இருக்கு 35 செக்ஷன் ஹையர் செகண்டரி வந்து ஒரு 10,000 பேர் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் 10 மார்க்கோ 5 மார்க்கோ பார்த்துக்குமே ஆன்சர் தெரியும், அது ஒரு எபிலிட்டியா கணக்கு மனப்பாடம் பண்ணது எபிலிட்டியா. இப்போ உங்களுக்கு கணக்கு மேல அந்த 12th எல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்களா, ஒரு மகிழ்ச்சி இருக்கா? ஆனா அது இன்னும் மகிழ்ச்சியான விஷயம் பத்தி நம்ம கரிக்கலாம் தர முடியாது. வேற போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸாம் வேற போலான்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் நேர போயிட்டே வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஆங்கிள் தீட்டால டர்ன் பண்ணி போட்டா என்ன வருது? இந்த விஷயத்துல ரவுண்டா வருது என்னதுன்னு கேட்டா எலிப்டிக் ஆர்பிட் வருது. இந்த எலிப்டிக் எல்லாம் நேச்சுரலா எங்க இருக்குது? மேல எல்லா கிரகமே சர்க்கிள் சுத்தாம எலிப்டிக்ல சுத்துது. அது நம்ம அதான் கேட்டோம், ஏன் சுத்துது? எல்லாம் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் எல்லாம் எப்படி சுத்துது? ஒரு போக்கஸ் வச்சு வரையற லோகஸ் பாயிண்ட் தெரியாது. அதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ், அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த சாட்டிலைட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ற ட்ராக் இருக்கியா இருக்காம இங்கே இருந்து மேத்தமேட்டிக்ஸ் போட்டு அது எடுத்து போய் சாட்டிலைட் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் ஜியோமெட்ரி எல்லாம் தெரிஞ்சு இதை இப்ப பண்றோம். தெரியாம ஆரியப்பட்ட காலங்கள்லாம் மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் போட்டு இவ்வளவு பெரிய ட்ரெடிஷன் என்ன ஆச்சுன்னு கேட்டா நம்மள அவ்வளவு டிட்டோரியட் ரொம்ப மோசம். ஜ
ஜாமெண்ட்ரி தெரியாது என்னன்ற அதை பத்தி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அசிமிட் ஒர்க்லாம் எல்லாம் ஆக்சஸ் என்னென்னா எலக்ட்ரான் டிரைவர் போகிறாங்க எல்லாம் படிக்கிறோம் இல்லையா அது எப்படி வரையுது எனிபடி ஓகே ஏன்னா இது நம்ம ரொம்ப சரி ஓகே இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இருக்கியா நம்ம எப்படி டெவலப் பண்ணோம் அந்த எப்படி அந்த எபிலிட்டி டெவலப் ஆனால் என்னென்ன வரும்னு கேட்டால் என்ன வரும் அதுக்கு எபிலிட்டி வளர்க்கறதுக்கிட்ட வேணும்னா முதல்ல அது மேலே இருக்கிற பயம் போகணும் பயம் போன பிறகு அதோட அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டால் மேத்தமேட்டிக்கல் கிஃப்ட் மேத்தமேட்டிக்கல் கிஃப்ட் என்ன கேட்க எத்தனை மணி பிரேக்கு ஓகே வாட் இஸ் தி கிஃப்டட்னஸ் கிஃப்டட்னஸ்னா இந்த மாதிரி அமைதியா இருந்து அழகா புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மேத்தமேட்டிக்கலி டேலண்டட் ஸ்டூடெண்ட் ஆகும் இந்த டேலண்டட் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க அவெல்லாம் போய் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சோன்னா அப்போ டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வாட் இஸ் தி கிஃப்டட்னஸ் போயிட்டே இருக்கு எல்லாரும் அரசியல் ஜெயலலிதா மாதிரி பைலட்டுக்கு மூணு எடுப்போம் அது வாங்கிட்டு வரணும் அப்புறம் பைலட் வந்து வீட்டில் வந்து கையெழுத்து போடணும் அரசியல்வாதி திட்டம் எல்லாம் அறிவிக்கலாம் கலெக்டர் அந்த அது திட்டு வாங்கணும் அதெல்லாம் திட்டு வாங்கினதுக்கு அவங்க கிரேட் பே 6,500 பிளஸ் 6,000 கிரேட் பே ஸ்டார்டிங் வந்து இப்போ 60,000 ரூபாய் சம்பளம் அந்த சம்பளம் யாருக்கு கேட்டால் நீ பிஹெச்டி காலேஜ் போனோம்னா ஒரு நாளைக்குள்ள இதே வேலைக்கு அவனுக்கு
மற்ற